வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஐட்டம், ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கரை வச்சு நல்லா ஒரு பொரிச்சு எடுக்கிற மாதிரி நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். சாம்பார் சாதம்னா வந்து நம்ம எந்த ரைஸ்க்கு வேணால் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், சும்மாவே கூட நம்ம ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். இப்போ செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நல்லா ஒரு பெரிய வெண்டைக்காய் தான் எடுத்துருக்கேன், நல்ல பெரிய சைஸ் வெண்டைக்காய். இதில் வந்து 15 எடுத்திருக்கேன் வெண்டைக்காய். நீங்கள் வந்து இந்த மாதிரி 15 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து என்னென்ன மாவு வகைகள் வேணும்னு சொல்ல, நான் ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் ஃபுல்லாக அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 4 ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் மட்டும் வந்து சோள மாவு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, இது கூட வந்து கொஞ்சம் கலர் போடலாம் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நல்லா நம்ம வந்து மெலிசாக கட் பண்ணிக்கணும், அதனால் வந்து இந்த மாதிரி தலையை எடுத்துருங்க, பின்னாடி இதை எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இப்படி வச்சு ஒரு 3-4 எவ்வளோ போட முடியுமோ போட்டுக்கோங்க. மெலிசாக தான் நல்லா கிறிஸ்பியாக தான் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 பீஸாக போட்டுருங்க, ஒரு ஹாஃபு, இன்னொரு ஹாஃபையும் ஒரு 4 பீஸாக போட்டுக்கோங்க. விதை அப்படியே இருக்கலாம், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே எடுத்து வச்சுறேன். இதே மாதிரி நம்ம எல்லா வெண்டைக்காவும் பண்ணிடலாம். ஒரு வெண்டைக்காவை வந்து நான் 8ஆவோ 10ஆவோ நல்லா மெலிசாக நீட்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ஈஸியாக. நீங்கள் வந்து 10 மினிட்ஸில் பண்ணுற நமக்கு வந்து சாப்பாடு நல்லா சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். வெண்டைக்காய் வந்து பசங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா சாப்பிடுவாங்க. ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து 4 கட் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் வந்து அதே விழுந்துச்சுன்னா விட்டுருங்க, வீட்டு சீட்ஸ் ஒட்டிட்டு இருந்தால் நல்லா தான் இருக்கும், அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்காக வேண்டானா மட்டும் எடுத்துருங்க. நான் இன்றைக்கி அப்படியே தான் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மசாலா வச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன் சின்னதாக, அதில் வந்து ஆயில் ஊற்றிக்க போகிறேன். அது வந்து எண்ணெய் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் வந்து சில ஒரு பாதி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கேன். வெண்டைக்காய் 3 அளவுக்கு எடுத்துக்கினா போதும், நீங்கள் உங்கள் பேனை பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஹாஃப் எடுத்துருக்கேன் நான். இப்போ வந்து நான் ரெடியாக மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இந்த பிளேட்டில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார், கடலை மாவு பேசின், இது வந்து சோள மாவு கார்ன்ஃப்ளார். இது கூட வந்து நம்ம காரத்துக்கு வந்து வெறும் சில்லி பவுடர் தான் போட போகிறோம், அதனால் கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட நல்லாயிருக்கும். ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அவசரம் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கலர் பவுடர் போட்டுக்கோங்க. பார்க்க அப்போ தான் நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ரொம்ப போடாதீங்க, ஒரு சிட்டி கேஜ் போடுங்க. இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஏற்கனவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்க போகிறோம். ஆனால் ரொம்ப நிறைய தண்ணி போட்டுறாதீங்க, ஏன்னா வந்து அப்போ நல்லா ஒட்டாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். வெண்டைக்காய் கூட தண்ணி இருக்கலாம், அதனால் பவுடர் முதல்ல போட்டுடலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயோட போட்டு பிசைஞ்சு பாருங்கள். இப்போ குவான்டிட்டி நிறைய இருக்குது, நம்ம இதில் பிசையிறதுக்கு பதிலாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் போட்டுக்கோங்க. பவுலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பார்க்கலாம். அப்படியே பிசைஞ்சு நம்ம வந்து பொரிக்க வேண்டியதுதான். என்ன ரெடியானோன்னு இதை வந்து நீங்கள் கையில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா பிசைய வரும். எல்லா வெண்டைக்காலையும் நல்லா வந்து இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த தண்ணியே போதும், நிறைய போடணும் நம்ம. இதை ஊறணும்னு அவசியம் இல்லை, அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா எல்லா வெண்டைக்காலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும், நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா ரெடி ஆன அப்புறமா நம்ம வந்து போடலாம். இப்படி கை வச்சு பார்த்தா தெரியும், நல்லா ஆவி அடிக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போடும்போது தான் நல்லா பொறிச்சு வரும். மெதுவாக வந்து கிட்ட போய் போடுவோம்.
போடும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் உதிரியா பட் ஆனால் மசாலா ஒட்டுற மாதிரி போடுங்க. இது இது கொஞ்சம் மொத்தையாக எடுத்து அதை போடலாம். அப்படி நிறைய ஓவர் க்ரௌட் பண்ண வேணாம், நம்ம ரெண்டு மூணு ட்ரிப்பில் இதை போட்டு எடுக்கலாம். இப்போ நல்லா வந்து வேகட்டும், நல்லா ஒரு சைடு வெண்டைக்காய் வந்து வேகட்டும். நல்லா அவசரப்பட்டு நம்ம ரொம்ப திருப்ப வேண்டாம், கொஞ்சம் நல்லா ஆனப்பறம் பண்ணலாம். நம்ம இது நல்லா இப்போ வந்து வெண்டைக்காயோட நல்லா மசாலா ஒட்டிக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து வெந்தப்பறம் நல்லா திருப்ப வரும். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து டேஸ்ட்டுக்காக நார்மலாக எல்லா பஜ்ஜிலையும் போடுற மாதிரி கடலை மாவு கொஞ்சம் போட்டிருக்கோம், அரிசி மாவும் போட்டிருக்கோம், ரெண்டுமே டேஸ்ட் வரும். அரிசி மாவு வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம், அது வந்து அந்த எல்லா மசாலாவையும் பைன் பண்ணலாம். இது மூணு போடனா போட்டு வரும்போது நல்லா ஒட்டி வரும். நல்லா அதோட மெதுவாக திருப்பலாம். நம்ம எல்லாமே திருப்போம் அந்த பக்கமும் ஆகட்டும். ஸோ ரெண்டு மூணு வாரம் நல்லா திருப்போடா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரட்டும், வெண்டைக்காவும் வெந்துடும் நல்லா. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நீங்கள் அந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் அதை கொஞ்சம் செப்பரேட் பண்ணி கூட விடலாம், இண்டிவிஜுவல் பீசஸாக தனித்தனி குர்குரே மாதிரி தனித்தனியாக வைக்கிறதுக்காக கட் பண்ணி விடுங்க. அப்போ சாப்பிடும் போது ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிடும். இல்லை நீங்கள் வந்து தொட்டுக்கு எடுத்து வைக்கிற மாதிரி சாப்பாட்டுக்குன்னா வந்து மொத்தமாக இருந்தாலும் ஓகே தான். ஸ்நாக்காக சர்வ் பண்ணும்போது வந்து நீங்கள் பீசஸாக கூட இதில் வந்து உடச்சி விடலாம். இதை வந்து இப்படி ஓரமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபில்டர் பண்ணுங்கள். நல்லா ஃபில்டர் எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுங்க. பார்க்கும்போது தெரியும் நல்லா வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வருது நமக்கு. அந்தளவுக்கு நம்ம வந்து மாவு நல்லா விடணும், ட்ரை நல்லா ஃப்ரை பண்ணணும். முதலே எடுத்துடக்கூடாது நீங்கள். இப்போ அந்த ஈடு எடுத்தாச்சு, நம்ம இன்னொரு ட்ரிப் போட்டுக்கலாம். இதை இன்னொருடைய காட்டேன் நான். நீங்கள் மொத்தமாக போட்டினா கூட கீழே போயிட்டு இது மாதிரி நல்லா உதிரியாக பண்ணி விட்ருங்க. இந்த வெந்தப்பறம் கூட நம்ம பிரித்து விட்டுக்கலாம் கொஞ்சம். ஆனால் மசாலா வந்து நல்லா அதோட ஒட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சாதத்தோட சாப்பிடும்போது நம்ம வந்து கொஞ்சம் உப்பு காரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். அப்போ வந்து சாதத்தோட சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணுறீங்கன்னா வந்து அப்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது வீடு நல்லா போட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கிறிஸ்பி வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா பார்க்க உங்களுக்கு தெரியும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உடச்சினா கூட நல்லா அப்படி சத்தம் வரும், நல்லா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா விடணும், ட்ரையாக நல்லா ஃப்ரையாக ஆகிறது வரைக்கும் விட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த மாதிரி நம்ம வந்து பசங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பண்ணும்போது வந்து கொஞ்சம் காரம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம மற்றபடி இது வந்து நம்ம யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக பண்ணலாம். சாப்பாட்டுக்கு மெயினாக நமக்கு பருப்பு சாதம் இல்லைனா வந்து சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பண்ணுறது ரொம்ப ஈஸி, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு போஸ்ட் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். Thank you.